இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற திங்க் டேங்கா இருக்கிற யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ முடியாது. அதுதான் உண்மை. கசப்பான உயிரையே கலங்க வைக்கின்ற ஆனா உண்மை அதுதான். தமிழ்நாட்டை இந்துக்கள் இழந்து விட்டார்கள், அதுதான் உண்மை. என் வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நான் சொன்னா நீங்கள்லாம் முழிச்சுப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இன்னைக்கு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்துக்களே விழித்து கொள்ளுங்கள். இந்த தஞ்சாவூர் கோவில்ல தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது. அவங்க உண்மையா என்ன சொல்ல வராங்கன்னா ஆகமப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டெக்னிக்கலா அந்த விஷத்திலே சர்க்கரை தடவி கொடுக்கக்கூடிய தீய சக்தி கும்பல், திராவிஷ கும்பல், அதுக்கு இந்த தமிழ்ன்ற சர்க்கரைய முலாம் பூசி கொடுக்கிறது. சரி, இப்ப ஒருவேளை தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த தமிழ் கும்பாபிஷேகம்னு போராட்டம் பண்ண எல்லாரும் அப்படியே திருநீர் பூசி ருத்ராட்சம் தாங்கி வந்து தேவாரம் திருவாசகத்தையும் பாடி ஐயனே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்கா என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடி பரவி பிரகதீஸ்வரரை வளம் வந்து சிவபக்தர்களா வாழ்ந்துட போறாங்களா? யாரை ஏமாற்றுகிற வேலை இதெல்லாம்? ஆகமப்படி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய தேவை. இருக்க பாரம்பரியத்தெல்லாம் சிதைச்சிடணும், அதுதான் அவங்களுடைய தேவை. அதுக்காக தான் எல்லா ஆர்ப்பாட்டமும் அது தமிழை யூஸ் பண்றது. அடுத்து என்ன, அவங்க அந்த ஆகமப்படி நடந்தே ஆகணும்னு பலமா நின்ன சன்னிதானங்களை எல்லாம் அட்டாக் பண்றது.